வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா டூ ஃபோர் செவன் தமிழ் சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டல கோளாறுகள் பற்றிய தகவல்களை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை வந்து கன்டென்ட் ஓரியன்டாகவும் நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஷினாகவும் கொஷின் கொடுத்துருக்கேன் ஸோ இது ரெண்டு உங்களுக்கு வந்து க்ளியராக இருக்கும் ஓகேங்களா ஸோ சயின்ஸை பொறுத்த மட்டும் எப்பயுமே டிஃபிகல்ட்டுன்னு நினைக்காதீங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு படிக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன படிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜுவாலஜியில் வந்து நம்ம ஹியூமன் பாடியை பற்றி ஃபுல்லாக படித்தாகணும் ஓகேவா கண்ணு காது அதுக்கப்புறம் எலும்புகள் பற்றி அடுத்து இதயத்தை பற்றி நுரையீரலை பற்றி அடுத்து கல்நீரல் கணயம் சுரப்பிகளை வந்து சுரப்பிகள் நம்மளுக்கு இருக்குது இல்ல சுரப்பி தைமை சுரப்பி பாரா தைராய்டு ஸோ இந்த மாதிரி சுரப்பிகளை பத்தி படிச்சாகணும் எலும்புகளை பத்தி படிச்சாகணும் இதெல்லாம் நம்மளை பத்தி நாமளே தெரிஞ்சுக்கிறதுங்க ஓகேங்களா சோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது செகண்டரி தான் பட் நம்ம உடம்புல எவ்வளோ எலும்பு இருக்குது நம்ம உடம்புல ஓடுறது வந்து எந்த எந்த ரத்த எந்த இது தமிழ் ரத்தத்தை எடுத்து செல்லுதா சிறைகள் ரத்தத்தை எடுத்து செல்லுதா ஒரு சில விஷயம் நம்ம உடம்புல நாமளே அனலைஸ் பண்ணிக்கிறது ஓகேங்களா ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவோ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் போகலாம் பாருங்க உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் ஓகேங்களா சிங் நீங்கள் வர கம்மிங் குரூப் டூவில் குரூப் ஒன்றில் பாஸ் பண்ணிங்களா நீங்கள் உலகிற்கு உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ மாதிரி எஸ்எஸ் என்டிபிசியில் பாஸ் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுவோம் உலகிற்கு உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுவீங்க ஓகேங்களா ஸோ நம்ம வளர்ச்சி எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளை அறிமுகப்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்னால் இந்தியா லெவல் ஓகேங்களா ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர்னால் நம்ம தமிழ்நாடு ஓகேங்களா தமிழ்நாடில் ஒரு டிஸ்ட்ரிக் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்மளை நாம இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நம்ம உலகத்தை அறிமுகம் செஞ்சு உலகத்திற்கு நம்ம அறிமுகம் ஆகிக்கலாம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் போலாம் பாருங்க எஸ்எஸ்சி சீஜலுக்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கம்ப்ளீட்டட் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் இன் தமிழ் ஓகேங்களா தமிழில் வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு பாருங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மே டூவெலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோனா வேலிடிட்டி எவ்வளோ நாள்னா டுவல் மந்த்து இதுக்கான ஃபீஸ் பாருங்கள் இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ஓகேங்களா ஸோ அப்போ எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களும் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த எஸ்எஸ்சி என்டிபிசி படிக்கிற ஸ்டூடண்ட் வந்து நிறையா ஆன்லைன் எக்ஸாம் போட்டாகணும் ஸோ அப்படி போட்டால் தான் நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது ஸோ அந்த அடா டு செவன் சேனல் உங்களுக்கு அந்த வாய்ப்பை மிக பிரகாசமாக வழங்குது ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் ஸோ இதில் வந்து இந்த கோடு பாருங்கள் ஒய் டூ த்ரீ ஒன் என்ற கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன்லேருந்து ரொம்ப கம்மியாக வரும் ஓகேங்களா ஒரு தௌசண்ட் ப்ளஸ் அந்த ரேஞ்சாக வரும் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்கள் நம்ம தமிழ்நாடு டிஎன்பிசி சர்வீஸ் ஓகேவா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தும் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர்க்கான எக்ஸாம் வந்து பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா மே டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேலிடிட்டி பாருங்கள் வேலிடிட்டி எவ்வளோன்னா டுவெல் மந்த்து ஸோ இதுக்கான அமௌண்ட்டு இந்த குரூப் டூ குரூப் ஃபோ குரூப் டூ ஏ குரூப் ஃபோருக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ருபி ஒன் ட்ரிபிள் நைன் ஓகேங்களா ஸோ இதுக்கு இந்த ஒய் டூ த்ரீ ஒன் என்ற கோடு யூஸ் பண்ணிங்கனா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அல்லது சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரும் ஓகேங்களா எப்படியும் ஒரு முந்நூறு நானூறுரூவா குறையுங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூவா இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா வருங்க ஒன் இயருங்க வேலிடிட்டி ஓகேங்களா உங்களுக்கு இதில் எல்லாமே தந்துடுவாங்க வீடியோ கோர்சஸ் தருவாங்க இ புக்ஸ் தருவாங்க லைவ் கிளாஸ் வரும் எல்லாமே வரும் ஸோ இந்த மாதிரி ஆஃபர் நம்ம அட்டா டூ ஃபோர் செவன் தான் இருக்குது ஸோ இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட வாய்ப்பு அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி கண்டிப்பாக பயன்பெறலாம் ஓகேங்களா அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் க்ளியருங்களா ஸோ என்ன டவுட்டோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே க்ளியர் நெக்ஸ்ட் பலம் பாருங்கள் சுவாச மண்டல கோளாறுகள் சுவாச மண்டல கோளாறுகள் எல்லாம் எப்படி மனிதனுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல்னால் ஏற்படுது சுற்றுச்சூழல்னால் ஏற்படுது சுற்றுச்சூழல் வந்து கே சுற்றுச்சூழல் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நெகிழி பொருட்கள் அந்த மாதிரி எதனா ஒரு பிளாஸ்டிக் பொருட்களை அந்த மாதிரி ஏற்படு எரிக்கும் போது நிறைய பொருட்கள் எது மருத்துவ கலைகளை எரிக்கும் போது என்ன பண்ணுது அதனுடைய ஒரு புகை மண்டலம் சூழ்ந்து நம்ம மூச்சு மூச்சுத்திறனால் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த துணி கடைகள் தொழிலில் பஞ்சு பருத்தி தொழிலில் வந்து நம்ம வந்து மூச்சு மூச்சு விடுதலுக்கான ரொம்ப சிரமத்துக்கான காரணமும் இந்த தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனி மனிதன் மற்றும் சமூக காரணிகளால் பார்த்தீங்கன்னா வாகனங்களில் இருந்து வெளிப்படும் புகை ஓகேங்க கார்பன் மோனாக்சைடு புகையினால வந்து நம்ம சுவாச மண்டலம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது ஓகேங்க ஸோ என்ன மனிதனில் ஏற்பட எல்லா வகையான சுவாச கோளாறுகளுக்கும் காரணம்னா இந்த மூணு தான் காரணம் சுற்றுச்சூழல் தொழில் மனித தனி மனித மற்றும் சமூக பொருளாதார காரணிகள் தான் காரணம் ஓகேங்களா சரி போகலாம் பாருங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆஸ்துமா ஓகேங்களா ஸோ ஆஸ்துமா வந்து எந்தெந்த இடத்துல தாக்கும் ஓகேங்களா ஸோ அதனுடைய வினை ஊக்கிகள் என்ன ஒவ்வாமை ஊக்கிகள் என்ன அப்படின்றத நாம் பார்க்கணும் ஓகேங்களா சரி பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆஸ்துமாவை பற்றி பார்க்க போகிறோம் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மூச்சு கிளை குழல்கள் ஓகேவா மூச்சியில் இருக்கிற மூச்சு போட்டுக்கோங்க ஸோ மூச்சி கிளை குழல் கிளை குழல்கள் மற்றும் மூச்சி கிளை நுண்குழல்கள் குறுகிய உட்சுவர் வீக்கத்துடன் காணப்படும் வீக்கத்துடன் காணப்படும் ஓகேங்களா சோ ரெண்டு முறை காணப்படும் போட்டிருக்கேன் சோ ஒரு முறை தான் போதுமானது ஓகேங்களா இருக்கட்டும் அப்ப ஆஸ்மால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்குன்னா இந்த மூச்சு குழல் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து ரொம்ப வீக்கம் அடைஞ்சு பாதிப்படைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு என்ன தோணும் தண்ணோம் ஆஸ்துமன்னா மூச்சு குழல் மூச்சி கிளை குழல் வீக்கம் ஓகேவா சிம்பிளாக வச்சுக்கலாம் ஓகேவா இவ்வளோ ஃபு ஃபுல்லாக சென்டென்ஸாக படிக்க தேவையில்ல பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு கொடுத்தேன் மூச்சி கிளை குழல்கள் வந்து வீக்கம் ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ண என்ன பாதிப்ப என்ன பாதிப்படைஞ்சவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீக்கம் இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது பாரு உட் சுவர் இப்போ பார்த்தீங்கன்னா சுவர் அந்த மூச்சியோட மூச்சி கிளை குழல்கள் இருக்குது பார்த்தீங்களா அதனோடய சுவர் எப்படி இருக்கும்னா அதனுடைய சுவர் வீக்கத்துடன் காணப்படும் அதனோட சுவர் எப்படி இருக்கும் வீக்கத்துடன் இருக்கும் இந்த வீங்கத்தர் இருக்கிறதுனால சுவாசிப்பது கடினம் ஓகேங்களா வீக்கத்துடன் இருப்பதனால இதுக்கு என்ன கஷ்டம்னா சுவாச சுவாசிப்பது கடினம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் மூச்சி கிளை நுண்குழல்கள் வந்து மற்றும் மூச்சி கிளை நுண்குழல்கள் வந்து குறுகிய உட்சுவரன் உ வீக்கத்துடன் காணப்படும் சோ வீக்கத்துடன் காணப்படுறதுனால எது வீக்கத்துடன் காணப்படுறதுனால சுவாசிப்பது கடினம் சுவாச தான் பிரச்சனை எதுக்கு ஆஸ்துமாவுக்கு அப்போ என்னது சுவாச பிரச்சனை அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து பாருங்க ஆஸ்துமாவை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வாமை ஊக்கிகள் ஆஸ்துமாவை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வாமை ஊக்கிகள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அலர்ஜின்னு சொல்கிறாங்க பாருங்கள் தூசு ஒரு சிலர் டஸ்ட்டில் வேலை செஞ்சால் வந்து என்ன பண்ணும் உடனே கோல்டு ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகிடும் அதே மாதிரி மருந்து கடலை இறர்களுக்கும் சிலருக்கு ஒத்துக்காது அதுக்கு மகரந்த தூள்களும் ஒத்துக்காது அதே மாதிரி மீன் இறால் மற்றும் சில பழங்களை சாப்பிட்றதுனாலே அவங்களுக்கு ஒத்துக்காது ஓகேங்களா ஒரு சில கண்டிப்பாக சொல்கிறேன் சும்மா டஸ்ட்டு வந்துச்சுனாவே என்ன பண்ணாது அவங்களுக்கு ஒத்துக்காது அதே மாதிரி மருந்து ஓகே மருந்துக்கடலை அதே மாதிரி மகரந்த தூள் அதே மாதிரி மீன் இறால்கள் சில பழங்கள் சாப்பிடுவதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுது ஆஸ்தமாக ஏற்கூடிய ஒம்மை ஒவ்வாமை ஊக்கிகள் இவை தான் ஓகேங்களா ஸோ அதனால் இது எதெது ஏற்படுத்தும் அப்படின்றத தெளிவை தெரிஞ்சுக்கோங்க இதில் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு கொஷின் பார்த்தீங்கன்னா ஆஸ்மாவை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வாமை ஊக்கிகளில் அல்லாத ஒன்று அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு எதுனாலையும் கொடுக்கலாம் புரிஞ்சுதுங்களா அப்போ புரிஞ்சுதா க்ளியரா சார் நெக்ஸ்ட் போகல பாருங்க அடுத்தது எம்பை சீமா எம்பை சீமா இது ஒரு நோய் ஓகேங்களா இது வந்து சுவாச மண்டல கோளாறு நாள் வர்றதுதான் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு பாருங்கள் இதற்கு நுரையீரல் அடைப்பு என்று பெயர் எம்பை சிமாவுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா நுரையீரல் அடைப்பு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நுரையீரல் அடைப்பு அடுத்து எம்பை சிமா என்பது நாள்பட்ட மூச்சு விட திணறுகின்ற நிலையை குறிக்கும் ஓகேங்களா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நாள்பட்ட மூச்சு விட திணறுகின்ற நிலையை குறிப்பதான் வந்து எம்பை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ வந்து நாள்பட்ட அப்படின்ற உங்களுக்கு என்ன வந்துடணும் எம்பை சிமா அப்படின்னு வந்துடணும் நுரையீரல் அடைப்புன்னு ஒன்று அப்போ பாருங்கள் இங்கே நூ இங்கே நூவிடன் இந்த நாணி நூ இதனோட ஒரு இனம் சொல்லமா அகரவரிசை நம்ம தமிழ் அகரவரிசைப்படுத்தும் போது இந்த மாதிரி படுத்துவோமா அப்போ வந்து நுரை எம்பை சிமாவுக்கு வந்து நுரையீரல் அடைப்பு என்று பெயர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூச்சு விட திணறுகின்ற நிலையை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் காற்று நுண்ணறைகள் அகலப்படுத்துதலே எம்பை எனப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு காற்று நுண்ணறைகள் இருக்கு பார்த்தீங்களா காற்று நுண்ணறைகள் அகலப்படுத்துதலே காற்று நுண்ணறைகள் அகலப்படுத்துதலே எம்பை சீமா எனப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான் இது அதில் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்க எம்பை சீமா நோய்க்கான காரணம் என்ன அப்படின்னா புகைப்பிடித்தல் இதில் வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த புகைப்பிடித்தில் வந்து புகைப்பிடிப்பவர்களை விட புகைப்பிடித்தவர்கள் பக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கும் பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்துது ஓகே அந்த புகைப்பிடித்தலாம் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் ஓகேவா அந்த புகைப்பிடத்தில் இருக்கிற நிக்கோட்டின் வந்து அடுத்து கார்பன் மோனாக்சைடு தார் அம்மோனியா கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து மனிதன அந்த குடிப்பழக்கம் புகைப்பிடித்தல மூலம் நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது ஓகேவா இதில் வந்து நிக்கோட்டின் தார் தான் வந்து அதிகம் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க அப்போ குறிப்பு வந்து பாட்டுருங்க காற்று நுண்ணறைகளின் சுவரின் சுவாச பரப்பை குறைத்துவிடும் இப்போ நல்ல ப்ராடாக இருக்கிற சுவாச பரப்பை என்ன பண்ணுது இந்த புகைப்பிடித்தல்னால புகை மண்டலம் சூழ்ந்து என்ன பண்ணுது அந்த சுவாச மண்டலத்தை ரொம்ப டிக்ரீஸ் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அதுதான் காரணம் அப்போ வந்து இந்த புகைப்பிடிக்கும்போது அதுதான் நுரையீரல் பிரச்சனைலாம் வரும் ஓகே நுரையீரலில் வந்து என்ன பண்ணுவோம் அடைப்பு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி இந்த குழலில் வந்து அந்த சுவாச பாதையில் அந்த குழல்கள் மேலே என்ன பண்ணுது இந்த காற்றெல்லாம் படிஞ்சு 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 என்ன பண்ணுவோம் சுவாச பரப்பை அப்படியே லிட்டில் பிட்ட ஆகிரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இந்த எம்பை சீமாவோல வருது அப்போ நல்ல தள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எம்பை சீமா என்பது நுரையீரல் அடைப்பு எம்பை சீமாவுக்கு இன்னொரு பேர் என்னது நுரையீரல் அடைப்பு இது நாள்பட்ட விட திணறுகின்ற நிலையை குறிக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு காற்று நுண்ணறைகள் அகலப்படுத்துவது வந்து மூணாவது பாயிண்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த எம்பை சீமா எதனால ஏற்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தலால் ஓகேவா புகைப்பிடித்தலால் வந்து என்னது காற்றின் நுண்ணறைகளின் சுவரின் சுவாச பரப்பை வந்து ரொம்ப டிக்ரீஸ் பண்ணுறது ஓகேங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த குழல் வழியை வந்து என்ன பண்ணுறது நம்ம ஸ்மோக் பண்ணுறது வந்து வாய் வழியாக போயிட்டு வாய் வழியாக மூக்கு வழியாகவும் போயிட்டு அந்த பரப்பு சுவாச பரப்பில் வந்து பாதியை அடைச்சிக்கிது ஓகே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு வந்து என்ன பண்ணோம் நம்மளுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருது ஓகேங்களா ஸோ புரிஞ்சதா சரி நெக்ஸ்ட் ப்ரொலம் பாருங்கள் அடுத்து வந்து மார்பு சளி நோய் ஓகேங்களா மார்பு சளி நோய் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் மூச்சு குழாயினை நுரையீர்களுடன் இணைக்கும் மூச்சு கிளை குழல்கள் புகை மாசுபாடு மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆகியவற்றால் வீக்கம் அடைகிறது நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆல்ரெடி என்ன சொன்னேன் இந்த ஸ்மோக் பண்ணுறதுனால ஓகேவா ஸோ புகைப்பிடித்ததுனால மூச்சு குழாயினை வந்து என்ன பண்ணுது நுரையீரல்களுடன் இணைக்கும் மூச்சு கிளை குழல்கள் புகை மாசுபாடு மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆகியவற்றால் வந்து என்ன பண்ணுது கண்டிப்பாக பூ பிடிச்சா கண்டிப்பாக வேக்கம் அடையும் ஓகேங்களா ஸோ இந்த புகைப்பிடிக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் புகை மாசுபாடு காரணமாக என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வேக்கம் அடைகிறது ஓகேங்களா அதனால தான் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்பு சளி நோய்க்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது இது எதனுடைய அறிகுறிகள் பாருங்கள் இப்போ வந்து மார்பு சளி வந்துச்சுன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு சளி வந்து மார்பு சளி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இருமல் இருக்கும் அதே மாதிரி மூக்குறப்ப என்ன பண்ணுவோம் சளி சளி இருக்கிறதுனால மூக்குறப்ப மூச்சு விடுறதும் சிரமமாக இருக்கும் நுரையல்களில் வந்து என்ன பண்ணும் கோலை தோன்றும் முறை இப்போ சாதாரணமாக சளின்னு எடுத்துக்கோங்க சளின்னா என்ன பண்ணும் கண்டிப்பாக மார்பு சளி வந்து இதில் கண்டிப்பாக மார்பு சளியில் வந்து இந்த மார்பு பகுதியில் வந்து அதிகமாக சளி பிடிச்சிருந்தும் இருமல் வரும் மூச்சு வரும் ஏன்னா மூச்சு விட முடியாது அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் சளி பிடிச்சிருக்கும் நுரையல்களை என்ன பண்ணுவோம் கோலை பொருட்கள் தோன்றுறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டிசிஸ் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கிறதுக்கு எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பு சளி நோய் தான் காரணம் எது காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்பு சளி நோய் புரிஞ்சதுங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நமக்கு மார்பு சளி நோய் வர்றதுக்கான வர்றது எதுனா எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகை மாசுபாடு ஓகேவா ஒன்று புகை மாசுபாடு ரெண்டாவது வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் புகை மாசுபாடுனா நம்ம சுற்றுச்சூழல் ஏற்படுறதான் ஓகேங்களா வாகனங்கள் வெளிவரும் புகைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரிலேருந்து வெளிவரும் புகையன்னு சொல்லலாம் ஓகேவா அதுக்கப்புறம் சிறு சிறு ஒரு சில தொழில்களை வந்து நிறைய புகையை வந்து என்ன பண்ணுது காக்குது ஸோ அதன் மூலம் வர்ற புகைகளாக இருக்கலாம் ஓகேங்களா ரெண்டாவது வந்து புகைப்பிடிக்கும் ஓகே ஸ்மோக் ஹேபிட் மூலம் வர்றது வந்து இந்த மார்வ சளி ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் போகலாம் பாருங்க ஓகே இந்த நிமோனியா பாருங்க நிமோனியா வந்து இப்போ உங்களுக்கு கொஷின் கேட்குறேன் நிமோனியா வந்து பாக்டியாவால் ஏற்படும் நோயா வைரஸால் ஏற்படும் நோயா இல்லை புரோட்டோசோவால ஏற்படும் நோயா இல்லை பூஞ்சையால் ஏற்படும் நோயா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் நிமோனியா வந்து பாக்டியாவில் ஏற்படுமா பூஞ்சையா அல்லது வைரஸா புரோட்டோசோவா இந்த மாதிரி ஸோ இந்த நிமோனியா வந்து எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்களானா நிமோனியா நோய் வந்து வந்து எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டியாவால் ஏற்படும் நோய் வந்து நிமோனியா ஓகேங்க இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வேறு பேர் என்னன்னா சலிகாய்ச்சல் நிமோனியா குணோர் பேர் என்ன சலிகாய்ச்சல் நிமோனியா குணோர் பேர் என்ன பாங்க்ரியா அல்லது வைரஸ் தொற்றுகளால் நுரையர்கள் வீங்கிய ஓகேவா நுரையீர்கள் வந்து வீங்கிய நிலையை அடைவதற்கு நிமோனியா என்று பெயர் நுரையீர்கள் வந்து என்ன பண்ணா வீங்கிய நிலையை எப்பயுமே பாருங்க எல்லாத்துலயுமே நம்மளுக்கு என்னதான் கொடுத்துருப்பான் வீக்கம் வீக்கம்ன்ற ஒரு வாடா கொடுத்துருப்பான் அப்போ நிமோனியா குணோர் பேர் என்னன்னு கேட்டான்னா சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம் நிமோனியா குணோர் பேர் என்னன்னா சளி காய்ச்சல் என்று பெயர் பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்றுகளால் நுரையீரல்கள் வீங்கிய நிலையை அடைவதற்கு நிமோனியா ஒன்று வைரஸாவும் இருக்கலாம் அல்லது பாக்டீரியாவால இருக்கலாம் ஸோ இப்படி தோன்றிய நுரையல்களை வந்து வீங்கிய நிலைக்கு இந்த நிமோனியா என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க நிமோனியா அல்லது சலிகாய்ச்சல் அப்போ நிமோனியா அல்லது சளி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒன்று வாய்ட் வாக்ட்ரியாவது ஏற்படணும் இல்லைனா வைரஸ்னாலேனா ஏற்படணும் ஓகேங்களா ஸோ இதுக்கடுத்து இதுக்கான அறிகுறிகள் பாருங்கள் மூச்சு திணறல் ஏற்படுதல் இதுக்கான அறிகுறிகள் ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள் மூச்சு திணறல் ஏற்படுதல் அடுத்து மூக்கடைப்பு அடுத்து தொண்டை அடுத்து கோலை பொருள் உற்பத்தி செய்தல் இந்த சளி காய்ச்சல் வந்துச்சோன்னா என்ன இருக்கும் சளி வந்துச்சோன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும் கோலை பொருள் உற்பத்தி ஆகும் அதுக்கப்புறம் இரும் என்ன பண்ணும் தொண்டை புண்ணாகும் அடுத்து மூக்கடைப்புனால் சளி அதிகமாக இருக்கும் மூக்கடைப்பு ஏற்படும் அதை மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு என்ன மூச்சு மூச்சுத்திணறில் ஏற்படும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நிமோனிக்கா நிமோ நிமோனியாவுக்கான அறிகுறிகள் புரிஞ்சதில்ல சார் நான் ஏம்பில் டீட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்களா உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கலெக்ஷன் ஆகிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த தெரியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நிமோனியா வந்து எதனால் ஏற்படும் நோயின் கேட்டால் எதனால் ஏற்படும் நோயின்னு சொல்லுவீங்க நிமோனியா வந்து எதனால் ஏற்படும் நோயின்னு கேட்டால் பேக்ட்ரியாவால் ஏற்படும் நோய் ஏற்படும் நோய் புரிஞ்சுதுங்களா சரி நெக்ஸ்ட் போல பாருங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஓகேங்களா நோட்ஸ் இல்லைன்னா இந்த நோட்ஸ பாத்து எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி குடுக்கற போது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விஷயம் கேதர் ஆகுறதுனால இந்த மாதிரி குடுக்கறேன் ஓகேங்களா சோ இல்லை கொஷினாக கொடுக்கலாம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொஷனாக கூட கொடுத்துறேன் நோட்ஸ் வேணா சார் நீங்கள் டினோட் டிநோட் நான் கொஷ்னாவே கொடுத்துறேன் ஓகே நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள் அடுத்தது காசநோய் நோய் ஸோ இதுவும் தெரியணும் இப்போ காசநோய் நோய் வந்து எதன் மூலம் வருது ஓகேவா வைரஸாக ப்ரோட்டோஸோவா பேக்டியாவா அடுத்து பூஞ்சிகளாக அப்படின்னு போது நம்மளுக்கு எதால் வருதுன்னா பேக்டியாவில் தான் வருது ஓகேவா இங்கே கொடுத்துட்ருக்கோம் பாருங்க ஓகேவா ரொம்ப முக்கியம் அப்போ வந்து நியூமோனியாவும் பேக்டியாவிலாம் வருது காசு வந்து எதனால் தான் வருது காசநோய் நோய் காச நோய் காசநோய் பாத்தீங்கன்னா எதனால வருது மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் என்னும் பாக்டீரியத்தால் இந்நோய் ஏற்படுகிறது ரொம்ப முக்கியமானது ஓகேவா காசநோய் எதனால் ஏற்படுது அப்படின்ற இந்த நோய் நோய்க்காரணி கேட்பாங்க டியூபர் குளோசிஸ் மைக்கோபாக்டீரியம் குளோசிஸ் என்னும் பாக்டீரியாத்தால் இந்த காசநோய் ஏற்படுது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டதான் காச நோய் எதனால் ஏற்படுகிறதுனா மைக்ரோபாக்டியம் டியூபர் குளோசிஸ் என்னும் பாக்டீரியம் தான் இந்நோய் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது இந்நோய் தொற்று வந்து எதை எதை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலை பாதிக்கும் மற்றும் எலும்புகளை பாதிக்கும் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியை படித்தாவே நம்மளுக்கு என்ன அது ஜுவாலஜி முடிச்சுன்னு சொல்கிறேன்னா அப்போ நுரீயலை பற்றி இப்போ நுரையீரல்னு சொல்கிறான் நுரையீரலை சுற்றியுள்ள அரை நுரையீரலை சுற்றியுள்ள திரவத்தின் பெயர் என்ன ஃப்ளூரல் திரவம் உரை வந்து ஃப்ளூரா அடுத்து வந்து எலும்புகள் எலும்புகளை சுற்றியுள்ள எலும்புகளை சுற்றி என்ன இருக்குது பெரியாஸ்டியம் ஓகேங்களா எலும்புகள் வந்து என்ன திரவம் அப்படி இருக்குன்னா பெரியாஸ்டியம்ன்ற திரவம் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்பறைக்கும் நுரையீரலுக்கும் இடையே திரவம் சேர்வது இந்நோயால் தான் இந்நோயால் தான் ஏற்பட முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்றாங்க ஓகேங்களா ஸோ பாருங்க மார்பறைக்கும் நுரையீரல்களுக்கும் இடையே என்ன சேருது அப்படின்னா திரவம் சேர்வது இந்நோயால் ஏற்படும் முக்கிய பாதிப்பு ஓகேவா இங்கே திரவம் சேரக்கூடாது ஆனால் திரவம் சேரதுனால தான் இந்த நோய் வந்து நோய்க்கான காசு நோய் ஏற்படுறதுக்கான முக்கிய பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு வந்து காசநோய்க்கான காரணம் என்னதான் மைக்ரோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நுரையல் மற்றும் இலம்புகளை பாதிக்கிறது மூன்றாவது பார்த்திங்கன்னா மரபு மார்பு மார்பறைக்கும் நுரையர்களுக்கும் இடையே வந்து திரவம் சேர்வது இந்நோயால் ஏற்படும் முக்கியமான பாதிப்பாகும் இந்த நோய்க்கு முக்கியமான பாதிப்பு என்ன அது திரவம் சேர்றது தான் முக்கியமான பாதிப்புன்றாங்க கிளியருங்களா அப்பா இது தெளிவாக படித்தோம் இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டுறது இந்த காசு நோய் வந்து பேக்டெவ்வளோ ஏற்படுறது ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் நம்மளுக்கு நான் ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இன்றைக்கி என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளா ஃப்ளாட் ஃபார்ட்டி ஆஃபர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு ஃபைவ் பர்சன்ட் அண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் பர்சன்ட் ஆப் கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓகேங்களா டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆன் ஆல் ஸ்டடி மெட்டீரியல் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து டிஎன்பிசி ஓரியன்டாகவும் சரி எஸ்எஸ் ஓரியன்டாகவும் சரி என்டிபிசி ஓரியன்டாவும் சரி ஓகேங்களா பேங்கிங் ஓரியன்டும் சரி எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இங்கே எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டடி மெட்டீரியலுக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஒன்று டிஸ்கவுண்ட் அதிகம் வேணுன்னா ஒய் டூ த்ரீ ஒன் என்ற கோடை யூஸ் பண்ணிங்கனா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒன்றும் அதிகமாக மோர் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த 45% ஃபார்ட்டி ஃபைவ் வேணும் அப்படின்னா யூஸ் த கோட் வெக்டரி அப்படின்ற கோட யூஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு மோர் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா ஒய் டூ த்ரீ ஒன் ஒய் டூ த்ரீ ஒன் என்ற கோடை யூஸ் பண்ணிங்களன்னா உங்களுக்கு அதிக டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ will நேரம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஆஸ்துமா வந்து ஆஸ்துமாவை பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் ஆஸ்துமாவை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எது மீனாக பாதிச்சிருக்குன்னா மூச்சு கிளை நுண்குழல் கு குழல்கள் மற்றும் நுண்குழல்கள் பாதிப்படைஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா உட் எப்படி இருக்கும் வீக்கத்துடன் காணப்படும் ஓகேங்களா சுவாசிப்பது கடினம் புரிஞ்சுதா அதுக்கடுத்து ஒரு ஒரு நோயாக பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நிமோனியா பார்த்தோம் அதுக்கடுத்து காசு நோய் பார்த்தோம் இந்த காசு நோய் வந்து அந்த காரணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா மைக்கோ மைக்கோபாக்டம் டியூபர் குளோசஸ் என்ற இதெல்லாம் தான் வந்து மனிதர்களுக்கு காசு நோய் ஏற்படுது ஓகேங்களா சோ பாருங்க எங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க நம்மளுக்கு உலக காசநோய் தினம் உலக காசநோய் தினம் உலக காசநோய் தினம் என்றைக்குன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் ஜன் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் பாருங்க என்ன குடுத்துருக்காங்க ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம் இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தேசிய பெண் குழந்தைகள் தினம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் அடுத்தது மார்ச் தான் வந்து உலக காசநோய் தினம் அடுத்தது வந்து டிசம்பர் நுகர்வோர் தினம் தேசிய நுகர்வோர் தினம் அடுத்தது பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் పిప్వరి ట్వంటీ ఫోర్ పతీ సెంట్రల్ ఎక్సైస్ డే ஸோ இதுலேருந்து எல்லாமே கேட்டது தாங்க ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உலக காசநோய் தினம் என்னைக்கு அப்படின்னு கொஷ்டின் கேட்டுக்கிறாங்க இப்போ நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே பார்க்குறோம் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லலாம் மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா உலக காசநோய் தினம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ சரியான ஆன்சர் எதுன்னு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தேசிய நுகர்வோர் தினம் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டே சென்ட்ரல் எக்ஸைஸ் டே ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் க்ளியர் ஆச்சா சரி அடுத்த போல பாருங்க நுரையர்களை பற்றிய தவறானது எது ஓகேவா நுரையர்களை பற்றிய தவறானது இது நுரையிலே சுற்றி உள்ள அறை வந்து ஃப்ளூரா அது நுரையலுக்குள்ள அந்த அறைக்குள்ள உள்ள திரவம் வந்து ஃப்ளூரல் திரவம் ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ நுரையர்கள் பற்றிய தவறானது எதுன்றான் நுரையர்கள் பற்றி நுரையர்கள் பற்றி தவறானது எதுன்றும்போது ஆப்ஷன் ஏ என்னா ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அடி நீளம் எது எவ்வளவு இருக்கும் அடி நீளமா இருக்குதான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் குடுத்திருக்கோம் பாரு ஒரு டென்னிஸ் மைதானத்தின் அளவு அளவு இருக்குமா ஒரு டென்னிஸின் மைதானத்தின் அளவு இருக்குமா அதே மாதிரி ஒரே ஒரு நுரையல் உடன் ஒருவர் உயிர் வாழ முடியும் ஒரே ஒரு நுரையல் உடன் உயிர் வாழ முடியும் இவற்றில் ஏதுமில்லை ஓகேங்களா டி ஆப்ஷன்ல என்ன கொடுத்தோங்கன்னா இவற்றில் ஏதுமில்லை ஸோ ஆன்சர் வந்து இவற்றில் ஏதுமில்லை அப்பா ஐநூத்தி இருபத்தஞ்சு அடி நீளம் அடுத்து ஒரு டென்னிஸ் மைதானத்தின் அளவு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நுரையில் உடன் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் தேர்ட் வந்து ஆஸ்தமாவை ஏற்பட ஆஸ்துமா ஏற்பட காரணம் யாது ஆஸ்துமா ஏற்படுறதுக்கான காரணம் யாது உதர விதானம் சேதமாகுதா இல்லை நுரையீரல் தொற்றா இல்லை ஃப்ளூரல் குடிகளில் வந்து ரத்தப்போக்கா இல்லை மூச்சி மூச்சி கிளை குழல் மற்றும் நுண் கி நுண் குழலில் வீக்கமா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் மூச்சி கிளை குழல் மற்றும் நுண் குழலில் வீக்கம் அப்படின்றதா இதுக்கு எதுக்கான ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க சரி பாருங்க ஃபஸ்ட்டு வந்து உதர ஆப்ஷன் என்ன சொல்லுங்கன்னா உதர விதம் சேதம் அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டாவது வந்து நுரையீர் தொற்று நிற்கிறாங்க மூணாவது வந்து ஃப்ளூரல் குழிக்குள் வந்து ரத்த போக்கு நாலாவது வந்து மூச்சு கிளை குழல் மற்றும் நுண் குழலில் வேக்கம் ஸோ அப்போ ஆஸ்துமானால் நம்ம என்ன சொன்னோம் குழலை பற்றி தான் சொன்னோம் அப்போ மூச்சி கிளை குழல் அப்படின்ற போது நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் ஆன்சர் போடலாம் இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆஸ்தமாவை பற்றி தான் பார்த்தோம் ஸோ அதனால் கரெக்டாக ஆன்சர் போட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் கொஷின் போல பாருங்கள் ஒவ்வாத தன்மை எதனால் ஏற்படுகிறது ஒவ்வாத தன்மை வந்து எதனால் ஏற்படுகிறதுன்னு ஒரு கொஷின் கேட்குறான் இதுக்கு ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறான் ஆஸ்துமானு சொல்கிறான் ஆப்ஷன் பி என்ன சொல்கிறோம் எம்பைசிமா அப்படின்னு சொல்கிறோம் ஆப்ஷன் சி வந்து நிமோனியான்னு சொல்கிறோம் ஆப்ஷன் டி வந்து காசநோய் நோய் அப்படின்னு சொல்கிறான் ஸோ நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாவை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வாமை ஊக்கிகள்னு பார்த்தோம் தூசு மருந்து பொருட்கள் இந்த மாதிரி பார்த்தோமா அப்போ ஒவ்வாமைன்னா எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாவை குறிக்கும் ஒவ்வாமைன்ற போது எதை குறிக்கும் ஆஸ்துமாவை குறிக்கும் அடுத்து போலாம் பாருங்கள் புகைப்பிடித்தனால் கீழ்கண்ட எந்த பொருள் வாயு பரிமாற்ற மண்டலத்தின் பாதி பாதிக்கிறது பிடிப்பதனால் கீழ்கண்ட எந்த ஒரு பொருள் வாயு பரிமாற்ற மண்டலத்தின் பாதிக்கிறது வாயு பரிமாற்ற மண்டலத்தின் பாதிக்கிறது அப்படின்னு கொஷின் கேட்கறான் இது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு கார்பன் மோனாக்சைடு எங்கடா வாங்கல வந்து வெளிவரும் புகை அடுத்து புற்றுநோய் வந்து நம்ம மதி பார்த்தோம் பிஹெச் மதிப்பு பார்க்கும்போது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய பிஹெச் மதிப்பு எவ்வளோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஏனில் என்ன இருக்குதுன்னா கார்பன் மோனாக்சைடு மற்றும் புற்றுநோய் காரணிகள் இருக்குது ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு மற்றும் நிக்கோட்டீன் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து புகைப்பிடத்தில் அதான் புகைப்படத்தினால் என்னென்ன என்னென்ன வரும்னா நிக்கோட்டின் வரும் தார் வரும் கார்பன் டை ஆக்சைடு வரும் அம்மோனியா வரும் ஸோ எல்லாம் இதெல்லாம் எனது புகப்பிடித்தினால் ஏற்படும் பாதிப்பு அதுக்கு தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் கார்பன் மோனாக்சைடு மற்றும் நிக்கோட்டின் கார்பன் மோனாக்சைடு மற்றும் நிக்கோட்டீன் சாரி ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது தான் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு மற்றும் நிக்கோட்டின் மூணாவது வந்து புற்றுநோய் காரணிகள் மற்றும் தார் மூன்றாவது என்னது புற்றுநோய் காரணிகள் மற்றும் தார் நாலாவது டி பாருங்கள் நிக்கோட்டின் மற்றும் தார் இப்போ புகழ் இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனாலையும் புகைப்பிடித்ததுனாலையும் எது அதிகமாக இருக்கும் இந்த புகையில் வந்து நிக்கோட்டின் தான் இருக்கும் ஆனால் இவன் என்ன கேட்குறான் புகைப்பிடித்தினால் கீழ்கண்ட எந்த பொருள் வாயு எந்த பொருள் வாயு வாயு பரிமாற்றத்தின் ஓகேவா எந்த பொருள் வாயு பரிமாற்றத்தின் மண்டலத்தின் பாதிக்கிறது அப்படின்னு கேட்கலாம் வாயு பரிமாற்ற மண்டலத்தின் பாதிக்கிறது அப்படின்னு கேட்கற போது நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ வந்து என்ன கொடுத்துருக்கான் கார்பன் மோனாக்சைடு மற்றும் புற்றுநோய் காரணிகள் கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் பி கார்பன் மோனாக்சைடு மற்றும் நிகோட்டின் கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் சி வந்து புற்றுநோய் காரணிகள் மற்றும் தாரணம் கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா நிக்கோட்டின் மற்றும் தாரணம் கொடுக்க இப்போ கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா நிகோட்டின் மற்றும் தார் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்குங்க ஸோ இது வந்து ரொம்ப படிச்சுக்கோங்க சுவாச மண்டல கோளாறுகளில் வந்து இதில் வந்து கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் பயங்கரமாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓகேவா புகைப்பிடித்தல் நாள் நாள் கீழ்கண்ட எந்த பொருள் வாயு பரிமாற்ற மண்டலத்தின் பாதிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் நீக்கோட்டின் மட்டும் தார் தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சயின்ஸு டாப்பிக்கில் வந்தும் ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுக்கலாமா இல்லை கொஷினாக போடலாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்